வணக்கம். ஜெம் துளிகள். கோபிச்செட்டி பாளையம் அருகே வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற இடத்தை கோவை மண்டல காவல்துறை துணைத் தலைவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அருகே பொதுத்துறை வங்கியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளை முயற்சி நடைபெற்றது. இது தொடர்பாக கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை மண்டல காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமார் கோபிச்செட்டி பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து கூவலூர் பகுதியில் வங்கி கொள்ளை முயற்சி நடைபெற்ற இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை விரைந்து கைது செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கனிம வளங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்படுவதால் வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தூத்துக்குடியில் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த பேய்குளத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நீர், நிலம், மலை போன்ற வளங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்படுவதால் வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் நாட்டில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்த சீமான், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு பணி உயர்வு கொடுத்தது திமுக ஆட்சியின் அவலநிலை என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக சாத்தான்குளம் ஒன்றியத்தின் பல கிராமங்களில் நாம் தமிழர் கட்சி கொடியை சீமான் ஏற்றி வைத்தார். நெல்லையில் அகில இந்திய சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை நிபுணர்கள் சங்கம் சார்பில் அழகி போட்டி நடைபெற்றது. அகில இந்திய சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே அழகிகள் போட்டி நடைபெற்றது. பெண்கள் முதுமை காலத்திலும் தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5 முதல் 50 வயது வரையிலான பெண்களுக்கு 3 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த 35 வயதான டாப்னி முதலிடத்தையும் அம்பையைச் சேர்ந்த தேவி 2வது இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாவட்ட தலைவர் அருணா, பெண்கள் தங்களது வயது குறித்து கவலைப்படாமல் வயது முதிர்வு காலத்திலும் தங்களது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் இந்த போட்டிகள் நடைபெற்றது என தெரிவித்தார். கான்செப்ட்லலாம் நிறைய வந்து மேக்கப் கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அது வெளியில் போய் அவங்களால வந்து என்னென்னா நிறைய பணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கும் தரமான கல்வியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஐபாங்கிற அசோசியேஷன் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அசோசியேஷன் பார்த்திங்க அப்படின்னா சங்கீத சவுகான் அப்படிங்கிறவங்களால டெல்லியில் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் ஆண்டோனி டேவிட் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருந்து ஐபாவை கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ நேஷனல் வைஸ் பிரசிடெண்டாக இருந்து ஐபா கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது போக தமிழ்நாடுல நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய இப்போ வந்து ஐபா லான்ச் பண்ணி நல்ல விதமாக பண்ணி. அரக்கோணம் அருகே ரோட்டரி சங்கம் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி சங்கம் சார்பில் ஸ்ரீ அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் அரக்கோணம் மகாலட்சுமி டெஸ்டல்ஸ் இணைந்து கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். முகாமானது ரோட்டரி சங்க தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் மணி மற்றும் இளங்கோ கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். இதில் கண் குறைபாடு கண்டறியப்பட்ட மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீ அகர்வால் கண் மருத்துவமனையில் இலவச அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஆத்தூர் நீதிமன்றத்தில் உலக யோகா தினத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு யோகா பயிற்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் உலக யோகா தின பயிற்சி நடைபெற்றது. யோகா பயிற்சியில் சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, பத்மாசனம் உள்ளிட்ட யோகாசனம், ஆசன பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் செய்தனர். இந்த யோகா பயிற்சியில் உரிமையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முனுசாமி, குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி நடுவர் அருண்குமார், முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி திலகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தென்காசி அருகே விளைநிலங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை போலீசார் அப்புறப்படுத்திய சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மதுபிரியர்கள் மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை விளைநிலங்களில் வீசி எறிவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் விவசாய நிலங்களில் உள்ள பீர் மற்றும் பிராந்தி பாட்டில்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இளைஞர்கள் போதைக்கு பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் விவசாய நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். இச்செயலை கண்டு விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெரிதும் பாராட்டினர். திருப்பத்தூர் அருகே முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் தோக்கியம் அருகே கொல்லிமேடு பூசாரி வட்டம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நாற்றம்பள்ளி செல்லும் சாலையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த துணை ஆய்வாளர் சோபியா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நான் தோக்கிங் கிராமத்திலிருந்து மறியல் பண்றேங்க, சாலை மறியல். இது எங்க ஊருக்கு தண்ணி வந்து 3 மாசம் ஆகுது, தண்ணி வரல, ஒண்ணும் வரல, ரோடும் சரியில்லை, எதுவுமே கவர்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு இது பண்ண மாட்டேன். அதனால உடனடியாக எங்களுக்கு தீர்வு காணணும். கவர்மெண்ட் ரோடும் தண்ணியும் எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு ஒழுங்கா சரியான நேரத்தில் அனுப்புறதுல தண்ணி எடுத்து, அதனால எங்களுக்கு கவர்மெண்ட்டு உதவி செய்யணும். குடியாத்தம் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா கடத்தி வந்த தம்பதியினரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேதாஜி சவுக்கு பகுதியில் நகர காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஆட்டோவை நிறுத்தி வாகன சோதனை செய்தபோது குட்கா இருப்பது தெரிய வந்தது. மேலும் ஆட்டோவில் வந்த இருவரையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் வந்த கார் பழுதாகி நின்றுவிட்டதால் வாடகை ஆட்டோவில் வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் குடியாத்தம் தரணம்பேட்டை ஷெரீப் நகர் பகுதியைச் சேர்ந்த அப்சர் பாஷா மனைவி ரக்ஷிதா ஆகிய இருவரும் கர்நாடக மாநிலம் லால்பாக் பகுதியில் இருந்து குட்கா வாங்கி வந்து குடியாத்தம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள குட்காவை பறிமுதல் செய்து இருவர் மீதும் குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே விஜயகாந்த் பிரேமலதா வருகையை முன்னிட்டு தேமுதிக சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு கந்தளி ஒன்றியத்தின் சார்பாக வருகின்ற 26ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளர் விஜயகாந்த் பிரேமலதா வருகையை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக கொடி ஏற்றுதல் மற்றும் கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு உதவியாக இருந்த செவிலியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் யோகநாத், அவைத்தலைவர் சரவணன், முன்னாள் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே காணாமல் போன பள்ளி மாணவனை விவசாய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் அருங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துவேல் என்பவரது மகன் கிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் தனியாக இருந்த கிரி திடீரென காணாமல் போயுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் தேடியும் கிடைக்காத நிலையில் இதுகுறித்து பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் சிறுவனை தேடி வந்த நிலையில் அதே கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத சிறுவன் சடலமாக மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது இறந்தவர் கிரி என்று தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் திமுக அரசின் ஊழல் முறைகேடு, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் திமுக அரசின் ஊழல் முறைகேடு, போதைப்பொருள் கடத்தல் அதிகரிப்பு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்து ராமநாதபுரம் அரசு போக்குவரத்து கழகம் அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டமானது அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்றது. அதிமுக நகர்கழக செயலாளர் பால் பாண்டி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன், முன்னாள் பட்டணாங்காத்தான் ஊராட்சி துணைத் தலைவர் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே அடுத்தடுத்து இரண்டு கடைகளின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த மொபைல் போன்களை திருடிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சந்தோஷ் என்பவர் மொபைல் கடை ஒன்று நடத்தி வருகிறார். இவர் வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு மறுநாள் கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது விலை உயர்ந்த 10 செல்போன்களை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளது தெரிய வந்தது. இதுபோன்று கனி என்பவரது மொபைல் கடையிலும் 3 கைபேசியை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு கடைகளிலும் திருடப்பட்ட மொபைல் போன்களின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாஞ்சிபுரம் அருகே உபில்ராம்பட்டு கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆள்மாறாட்டம் நடைபெறுவதாகவும் முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டோர் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் புகாரளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலர், ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஆகியோரை கண்டித்து கண்டாஞ்சிபுரம் திருக்கோவிலூர் சாலையில் கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போளூர் அருகே நள்ளிரவில் சூப்பர் மார்க்கெட்டில் கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணத்தை திருடிச் சென்ற சிறுவனை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சூப்பர் மார்க்கெட்டை வழக்கம்போல் உரிமையாளர் பன்னீர்செல்வம் பூட்டிவிட்டு காலையில் வந்து பார்த்துள்ளார். அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாவில் இருந்த 15,800 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் நள்ளிரவில் கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையடித்து சென்ற சிறுவனை தேடி வருகின்றனர். பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடியில் மூதாட்டி ஒருவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் கூட்டாம்புலியைச் சேர்ந்த சந்தன ராணி என்ற மூதாட்டி புகார் மனு அளித்துவிட்டு தன் கையில் வைத்திருந்த விஷமருந்தை அருந்த முயன்றார். அப்போது அங்கு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது தனது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனியாக வசித்து வருவதாகவும் தனது வீட்டின் அருகில் உள்ள கனகராஜ் என்பவர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பதாகவும் புகார் கூறினார். இதுகுறித்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கனகராஜ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் அருகே ஆட்டையாம்பட்டி காவல் நிலையத்தில் இருதரப்பினர் சரமாரியாக மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை மற்றும் ரேஷன் அரிசி கடத்தல் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன், ஆட்டையாம்பட்டி காவல் நிலையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார். இதன் காரணமாக இருதரப்பினர் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஆட்டையாம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் மீண்டும் புகார் அளித்த நிலையில் அதனை அறிந்த மற்றொரு தரப்பினர் 7 பேர் கொண்ட கும்பலோடு காவல் நிலையத்திற்குள் புகுந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தினர்.
இந்த தாக்குதலில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் மண்டை உடைக்கப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ள நிலையில் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே வெளிமாநிலத்தில் வேலை பார்த்து உயிரிழந்த நபருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தென்னந்திரையன் பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழனிசாமியின் உடல்நிலை பலவீனமாக உள்ளது என கூறி அவர் பணிபுரிந்த நிர்வாகத்தினர் பழனிசாமியை ராஜஸ்தானில் இருந்து அழைத்து வந்து சொந்த ஊரில் விட்டுச் சென்றுள்ளனர். இதனையடுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பழனிசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அதிக வேலை பளு காரணமாக பழனிசாமி உயிரிழந்ததாகவும் அதற்கு காரணமாக இருந்த அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பழனிசாமியின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அப்போது அந்த வழியாக வந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்ட விஜயபாஸ்கர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். உத்தரமேரூர் அருகே வங்கி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கம்மாளம் பூண்டி கிராமத்தில் பேங்க் ஆப் இந்தியா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் மேல்தூளி கிராமத்தில் உள்ள 13 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடந்த 2013 ஆண்டு சுமார் 19 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கடனை மாத தவணையாக சுய உதவி குழு பெண்கள் அதே கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பா என்பவரிடம் செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் புஷ்பா வங்கிக்கு முறையாக பணம் செலுத்தாத நிலையில் வங்கி நிர்வாகம் 13 சுய உதவி குழு பெண்களின் வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்டபோது வங்கி நிர்வாகம் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் வங்கியின் எதிரே உள்ள உத்தரமேரூர் எண்டத்தூர் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.